அப்பவும் சாயிறான், ஜெய் சாயிறான். என் அன்பு குழந்தைய நம்பிக்கையோட இருந்தால் நல்லதே நடக்கும். எனது அன்பு குழந்தையே, வாழ்வில் ஒவ்வொரு முறை துன்பம் வரும்போதும் ஒன்றை நினைவில் கொள். உன்னை தாக்கும் துன்பங்கள் எல்லாம் உன் சாயியின் சுவாசத்தில் உள்வாங்கி மறையும் என்பதை. உன்னை சுற்றி நடக்கும் பல சம்பவங்களுக்கு காரணங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. இறைவன் ஒவ்வொன்றிலும் ஒரு காரணத்தை ஒளித்து வைத்திருப்பான். அதை கண்டுபிடிப்பதில்தான் அனைவரும் வேறுபடுகின்றனர். எதையும் எதிர்கொள்ளும் மனோபாவத்தையும் புரிந்து கொள்ளும் பக்குவத்தையும் நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் வெற்றி பெறுவாய். அதுபோல உனக்கு ஏற்படும் ஒவ்வொரு சோதனையின் போதும் மனம் தளராது முழு நம்பிக்கை வைத்து எல்லாமே நன்மைக்கு என்ற பக்குவத்தை நீ வளர்த்து கண்டால் எப்பேற்பட்ட சோதனைகளும் சாதனையாகிவிடும். எந்த துரோகமும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என் தங்கமே. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உனது அம்மாவாக அப்பாவாக என்றும் உன் சாய் தேவாயிருப்பேன். வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக போகிறது. வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொளியாய் ஜொலிக்கப் போகின்றாய். நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களையெல்லாம் விட்டு கொடுத்தாய்? நீ சந்தித்த துன்பம், நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள், சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாய் சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய். உனது மன தைரியம் எத்தகையது? மற்றவரின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மாதான். உன்னை வளரவிடக்கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் விருச்சகமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய். அதற்கான தேடலில்தான் உன்னை நான் அனுமதித்தது. உன்னை மாயை விதி போன்று எதிர்மறை நிழல்கள் உன்னை ஆட்டினாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்தித்து வைத்த போதெல்லாம் அதை மீறி எழுந்து நின்றாய். என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நான் பூரிப்பு அடைந்தேன். தேடிய விஷயங்கள் உனக்கு பதிலளித்ததா, அதனால் உன் மனம் அமைதியடைந்ததா என்று நீ என்றைக்காவது யோசித்து பார்த்தாயா? என்றைக்கும் ஒன்றை நீ புரிந்து கொள், உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி. எதற்காகவும் அஞ்சாதே. மனதளவில் நொறுங்கி போயுள்ளாய் என்பதை நான் உன் சாய் தேவா அறிவேன். நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும். உன்னோடு தான் உன் சாய் தேவா நான் இருக்கிறேனே. ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன். என்னிடம் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்த அடியார்கள் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டதும் இயற்கையிலேயே மகிழ்வெய்துவர். நம்பிக்கையுடன் என் லீலைகளை எவனாவது இசைப்பானாயின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்தியை அளிப்பேன். நீ என்னை காண இனி இங்கே வந்து சிரமப்பட வேண்டாம். நீ எங்கிருந்தாலும் உன்னுடனேயே உன் சாய் தேவாயிருப்பேன். நீ இருந்த இடத்தில் இருந்து கொண்டே என்னை அன்புடன் ஒருமுறை சாய் தேவா என்று கூப்பிடு. நீ கூப்பிட்ட குரலுக்கு உடனடியாக நான் பதில் கொடுப்பேன். இது உன் சாய் தேவனின் என் சத்திய வாக்குத்தங்கமே.